மாதா பிதாவும் என் மன்னனும் தெய்வமும் நீதான் என ரமண நின்மதனே பேதையேன் உள்ளத்து உணர்த்தினை ஓவலர உணர்வு என் உள்ளத்து உருமாறு அருள். அன்பார்ந்த ஸ்ரீ ரமண பக்தர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். ரமணம் 3 நூலிலிருந்து முதல் பாடலை பார்க்கப் போகிறோம். இது குருவாசக கோவையில் 271வது பாடலாக அமைந்துள்ளது. அடைந்தவர்க்கு பின்னும் ஒன்றை ஆணை இடுவோன் அடைந்த கூற்று கொடும் கூற்று விதி ஆவான் அடைந்தவரை செய்வன செய்து முடித்தோரா தீர்ப்போனே தெய்வ அருட்குருவாத்தேர். அடைந்தவர்க்கு பின்னும் ஒன்றை ஆணையிடுவோன் அடைந்த கொடும் கூற்று விதி ஆவான் அடைந்தவரை செய்வன செய்து முடித்தோரா தீர்ப்போனே தெய்வ அருட்குருவாத்தேர். பகவான் தன்னுடைய கருத்துக்களை அனித்தரமாக தெரிவிக்கின்றவர். இது குருவாசக கோவை என்பது பகவானுடைய வாசகங்கள். அதில் இந்த பாட்டை நம்ம படிப்போம். மக்கள் தங்கள் வாழ்வு செழிக்க குருமார்களை நாடி ஓடுகிறார்கள். குருமார்களில் பெரும்பாலோர் சிஷ்ய கோடிகள் தம்மை நாடி வர தவமே இருப்பார்கள் போலும், வந்தவர்களை அதை செய் இதை செய் என்கிறார்கள். அவர்களும் எத்தை தின்றால் பித்தம் தெளியும் என்று குருமார்கள் சொல்வதை எல்லாம் செய்கிறார்கள். பகவான் சொல்கிறார், நீ அதுவாகவே இருக்கிறாய், நீ ஆனந்தன். எப்போது குருநாதனை நீ நாடி வந்தாயோ அப்போதே சம்சாரத்திலிருந்து மீண்டு விட்டாய். சம்சாரத்திலிருந்து மீண்டு வந்து விட்டாய் என்பதை நீ புரிந்துகொள். நீ இனிமேல் ஒன்றும் செய்ய வேண்டாம், உன்னை யார் என்று உணரப்பார் என்று சொல்பவன்தான் தெய்வ அருள் வாய்ந்த சத்குரு. அதை விட்டுவிட்டு அதை செய் இதை செய் என்று கர்மம் செய்ய தூண்டும் குருநாதன் தன்னை அண்டினவர்களை இறப்பிலும் பிறப்பிலும் தள்ளும் யமனும் பிரம்மனுமே ஆவான். பகவான் தன்னுடைய கருத்தை வலியுறுத்துவதற்காக கடுமையாக சொல்கிறார். அதாவது ஆனால் உண்மை அது. இப்போ நீங்கள் வந்து பகவான் வந்து ஒரு நாள் பகவானே எனக்கு ரொம்ப சோஷியல் சர்வீஸ்லலாம் ரொம்ப ஆசையாக இருக்குது, போகிறோம் அதெல்லாம் செஞ்சது போகிறோம் எல்லாம் முடிஞ்சு போ எல்லாம் நீ செஞ்சுட்டு தான் இங்கே வந்திருக்கேங்கிறார். அந்த எண்ணெல்லாம் கூடாது அப்படின்னு ரொம்ப தெளிவாக ஒரு நாள் பகவான் சொன்னார். இது உண்மையில் எப்படின்னு கேட்டேன்னா, எப்போ பகவான்கிட்ட வந்துட்டோமோ இனிமேல் இந்த உலகத்தில் நாம் செய்வதற்கு ஒன்றும் இல்லை. ரொம்ப முக்கியமான விஷயம். பகவானை அண்டியவர்களுக்கு இனி இந்த உலகத்தில் செய்வதற்கு ஒன்றும் இல்லை. இது கடைசி பிறப்பாக இருக்கும். அதை நம்ம ஆணவத்தை எழும்ப விடாமல் செய்து எப்போவுமே ஜாக்கிரத்தோட தட் இஸ் விழிப்புணர்வோடு இருக்கும்போது நிச்சயமாக இது கடைசி ஜென்மமாக முடிஞ்சிடும். என்ன அப்படி செய்வதை விட்டு நீ எப்படி செய் இப்படி செய் நான் உனக்கு புத்தி சொன்னால் அந்த குருநாதன் இறப்பிலும் பிறப்பிலும் தள்ளும் யமனும் பிரம்மனும் ஆவான் என்கிறார்.
ஆத்ம விசாரம் செய்து கடைத்தேறுங்கள் என்பது பகவானுடைய கொள்கை. இதனை வலிமையாக வலியுறுத்துவதற்காக இந்த பாடலை சொல்கின்றார். பகவானிடம் வந்து சரணடைந்தவர்கள் கிருதகிருத்தியர்கள், அதாவது செய்ய வேண்டியதை செய்து முடித்தவர்கள். எனவே ஆத்ம விசாரம் செய்வோம், இல்லையென்றால் பகவானை முழுமையாக சரணடைந்து பவ சாகரத்தை கடப்போம். ஓம் நமோ பகவதே ஸ்ரீ ரமணாய.